அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடல் டெஸ்ட்டு ஒன்றுக்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி, மேக்ஸு, ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மாடல் டெஸ்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஸ்கூலில் நடக்கிற அந்த நீட் ஜேஇ மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதை விருப்பப்பட்டவங்க நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் கீ தான் இது. அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து சிலபஸ் இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாமே படித்தீங்க அப்படின்னா இதெல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பராக பார்த்துங்க. அது எல்லாமே அப் டு ஸ்கூல் சிலபஸ், அதாவது ப்ளஸ் டூ சிலபஸ் அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, இல்லை டிஆர்பியோ இல்லை டிஎன்பிசியோ இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பார்த்துங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். 11th 15 கொஸ்டின், 12th வந்தனது 15 கொஸ்டின். இது 12th ஃபிசிக்ஸுக்கான ஒரு மாடல் ஆன்சர்ஸ் கீ, 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸுக்கு. இதோட ஆன்சர்ஸ் கீ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் சப்போஸ் வந்து டெஸ்ட்டு ஒன்றுக்கான அந்த கொஸ்டின் பேப்பரத்தை பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் போயிட்டு அதிலோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆன்சர்ஸ்க்கு சாரி கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருப்போம். அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸு, உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அப் டு ஸ்கூல் சிலபஸில் சரிங்களா. இது டிஆர்பிக்கு இதுலேருந்து கேட்பாங்க, கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு டிஆர்பிக்குமே ஸ்கூல் சிலபஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுனால அதில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கன்ட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த ஆன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்கும் ஒரு சில இதுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன் இது வந்து சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க. நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறப்ப 4 ஆப்ஷனுக்கும் ஆன்சர் தேடுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஆன்சர்ஸ் வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதோட ஆன்சர்ஸ்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு 2 வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இது எல்லாமே ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லெவல், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படியும் நம்ம ஸ்கூல் புக்கு இதெல்லாமே படிக்க சொல்லுவாங்க, படிச்சிருப்பீங்க. படிக்கலனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, படிச்சுருங்க. அப்படி படிக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு காம்படிட்டிவ் மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு 30 கொஷின்ஸ் தான். 30 கொஷினை பார்க்கறதுக்கு ஒரு கொஷின் ஒரு நிமிஷம்னாலும் போதும். 30 நிமிஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் கீ வந்து ஏன் அப்பயே அப்ரூவ் பண்ணதில்லைனா, நீங்கள் டைரெக்டாக நம்மளோட மைண்ட் என்ன போகும் அப்படின்னா ஆன்சர்ஸ் கீ பார்க்கறதுக்காக தான் போகும். நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மைண்ட் செட்டு போகாது. அதனால தான் கொஞ்சம் கேப் போட்டு நம்ம ஆன்சர்ஸ் கீ வந்து அப்ரூவ் பண்ணுறோம். டெஸ்ட் 2 அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட் 1 நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் கீ வந்து நோட் பண்ணி வச்சிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் 1 வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இந்த கீ ஆன்சர்ஸ் இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சு அதை நோட் பண்ணி பாருங்கள் எப்படி இல்லாமல் இருக்குது. மேக்ஸுக்கு, ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பாட்னி அண்ட் ஸுவாலஜி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து மாடல், ஏன்னா அதில் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்று காரணம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே என்ன இருக்குது நிறையா இருக்குது. அதனால் அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.